அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பேன், அவங்க எங்கெல்லாம் செல்லுகின்றார்களோ அவர்கள் பின்னாலேயே நான் செல்வேன், அவர்கள் சொல்லுகின்றதை நான் மனப்பாடம் செய்து கொள்வேன். மனப்பாடம் பண்ண கஷ்டமா இருக்கின்றது, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக துவா செய்த பின்னால் உள்ளத்துல இன்னும் என்ன செய்து ஆழமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதிய ஆரம்பிக்குது. அப்படியே கேட்டு 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 கேட்டு, போதுமான ஆடை இல்லை, போதுமான உணவு இல்லை, தங்குற இடம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளி வாசலிலே ஓரமாக படுத்துக்கொண்டு உயிரை மட்டும் காப்பாத்திக்கிறாங்க, அவ்வளவுதான். 2000 மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்படம் பண்ணி அறிவிக்கிறாங்க. இன்னைக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக 4 பக்கத்தை ஹதீஸ்ல திருப்பணம் சொன்னதுல ஒரு ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உடைய ஹதீஸ் வருகின்றது என்று சொன்னால், அப்படி ஒரு அளப்பெரிய தியாகத்தை செய்து அவர்கள் இந்த சாதனை படைத்திருக்கின்றார்கள். இப்போ இது என்னாகும் மறுமையில், இந்த சாதனை பண்ணியிருக்காங்களா, இது மறுமையில் யூஸ் ஆகுமா, அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக அவர்கள் இந்த காரியத்தை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் மகத்தான பரிசை ரப்புல் ஆலமீன் இதற்கு அல்லாஹ் வழங்குவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பார்ந்த சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவையில் உரையாற்றி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் 3 மனிதர்கள் வந்தார்கள். ஒருவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய உரையை கேட்பதற்காக ஆர்வத்தோடு முன்னாடி வந்து அமர்ந்து கொள்கின்றார். இன்னொருவர் கொஞ்சம் கூச்சப்பட்டு கொண்டு ஓரமாக உட்கார்ந்து கொள்கின்றார். மற்றொருவர் அந்த உரையை புறக்கணித்து விட்டு சென்று விடுகின்றார். இந்த மூவரை குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எவர் இந்த சபையில் ஆர்வத்தோடு வந்து அமர்ந்து கொண்டாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் ஆர்வமாகிவிட்டான், எவர் கூச்சப்பட்டு கொண்டு அமர்ந்து விட்டாரோ அல்லாஹ் அவருடைய விஷயத்தில் கூச்சப்பட்டு விட்டான், எவர் புறக்கணித்து சென்று விட்டாரோ அல்லாஹ் அவரை புறக்கணித்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு சபையில் நாம் உரையை கேட்பதற்காக அமர்கின்றோம் என்று சொன்னால், அதுவும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அருள் பெறப்படக்கூடிய இந்த ஜும்மா போன்ற அவைகளில் நாம் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு உரைகளை கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய அருளை நாம் பெற முடியும் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே நம்முடைய சிந்தனைகளை அங்குமிங்குமாக சிதறவிட்டு விடாமல் ஒருமுகப்படுத்தி கேட்போம் என்று சொன்னால், சொல்லக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடிய உங்களுக்கும் அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மொழியை பொழிவதற்கு தயாராக இருக்கின்றான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, மனித சமுதாயத்தில் 2 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சாரார் எப்படியாப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹு தனக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆற்றலை வைத்துக்கொண்டு பல்வேறு விதமான சிரமங்களை முயற்சிகளை மேற்கொண்டு சாதனைகளை படைக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் ஒரு சாராரை பார்த்தோம் என்று சொன்னால், 2 வகையினர், அவர்கள் வெந்ததை திண்டு விதி வந்தால் சாகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எந்த விதமான முயற்சியும் இல்லாமல் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக ஒரு சாராரை நாம் பார்க்கின்றோம். அப்படி இந்த உலகத்தில் பல்வேறு விதமான சாதனைகளை மனிதர்கள் படைத்திருக்கின்றார்கள். அதிலே ஒருவர் தான் அருணிமா சின்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண். இந்த பெண்ணுக்கு இந்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருதும் கொடுத்திருக்கின்றது, இங்கிலாந்து பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கு, அதுவும் இல்லாமல் பல்வேறு விதமான விருதுகளை இந்த பெண்மணி வாங்கியிருக்கின்றார்கள். எதுக்காக இந்த பெண்ணுக்கு இந்த விருதுகளை எல்லாம் வழங்குகின்றார்கள் என்று சொன்னால், இவர்கள் உயர்ந்த சிகரமாக இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரத்தை ஏறினார்கள். அந்த ஏறிய காரணத்தினால் சாதனை பெண்ணாக கருதப்பட்டு இந்த விருதுகளை வழங்குவதாக விருது கொடுக்குறவங்க சொல்கிறாங்க. சரி, எவரெஸ்ட் சிகரத்தை இதுக்கு முன்னாடி யாருமே ஏறலையானா, பல ஆண்களும் ஏறி இருக்கிறாங்க, பல பெண்களும் ஏறி இருக்கிறாங்க. இந்த அம்மா ஏறினதில் என்ன சிறப்பு என்று பார்த்தோம் என்று சொன்னால், இவர்களுக்கு ஒரு கால் இல்லை, இடது கால் இல்லாத நிலையில் ஒரு காலை வைத்து கொண்டு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த எவரெஸ்ட் சிகரத்தை ஏறி இருக்கின்றார்கள்.
இந்த காலம் கூட பிறவில இருந்த இல்லையா என்று சொன்னால் ஏனா அதுல ஒரு விஷயம் இருக்கு பிறவில இருந்த காலம் இல்லன்னு சொன்னா அதுல ஒரு கூடுதல் திறன் வந்து கிடைக்கும் இடையில ஒரு விபத்தின் மூலமாக ஒரு ரயில பயணம் செய்றாங்க அதுல சில சமூக விரோதிகளால் தாக்கப்பட்டு ரயில்ல இருந்து தள்ளி விடப்பட்டு அதுல காலம் வந்து இழக்கறாங்க இளந்த அவர்களை பார்த்து என்ன செய்றாங்களா பலரும் பரிதாபப்படுறாங்க ஐயோ இந்த மாதிரி ஆகி போயிருச்சே கால் இல்லாம வாழ்க்கை நீ எப்படி சமாளிக்க போற என்று வரப்போகின்ற அனைவரும் பரிதாபப்படுகின்ற நிலையை பார்த்து வருத்தப்பட்டு நீங்கள் பரிதாபப்படுகின்ற இடத்துல நான் இருக்க மாட்டேன் என்று இரண்டு கால் இருக்கிற மனுஷனே ஏறுவதற்கு சிரமப்படக்கூடிய எவரெஸ்ட் சிகரத்தை ஒரு காலை வைத்து கொண்டு அந்த பெண்மணி ஏறி இருக்கின்றார்கள் நம்ம வீட்டு பொம்பளைங்க நம்ம வீட்டில் ரெண்டாவது மாடி மூணாவது மாடி ஏறுறதுக்கே மூச்சு வாங்கக்கூடிய நிலையில் யோசித்து பார்த்தோம் என்று சொன்னால் உண்மையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை தான் இது ஏன்னா அதே எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினவங்கெல்லாம் அஞ்சில் ஒரு பேர் வந்து இறந்துருவாங்களாம் உதாரணத்துக்கு 500 பேர் ஏறுறாங்கன்னா புள்ளி விவர கணக்குப்படி 100 பேர் செத்துருவாங்களாம் ஏன்னா திடீரென்று பனிப்பொழிவு நடக்கும் பனிச்சரிவு நடக்கும் வானிலை திடீரென்று மோசமாகும் காட்டு விலங்குகள் அந்த பனிப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விலங்குகள் வந்து அடிச்சிரும் வலிக்கு விட்டுரும் விபத்து நடக்கும் இப்படி பலவிதமான உயிரை பணையம் வைத்து ஏறக்கூடிய ஒரு வேலை அதை செஞ்சு என்ன செய்கிறாங்கனாக்கா ஒரு சாதனையை இந்த பெண்மணி வந்து செய்திருக்கின்றார்கள் இவர்கள் மட்டுமில்லை இன்னும் இது மாதிரி நிறைய சாதனைகளை செய்கின்றார்கள் சமீபத்தில் கூட ஒரு பெண்மணி நந்தினி என்று சொல்லக்கூடிய ஒரு மாணவி 12ஆம் வகுப்பில் இதுவரைக்கும் வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு 600க்கு 600 முதலெல்லாம் எப்படி வரும்னா 600க்கு 595 96 இப்படிலாம் வரும் 99% அப்படிலாம் வரும் எல்லா பாடத்துலையும் 100க்கு 100 அதுவும் பின்னணி என்ன மிகப்பெரிய ஒரு செல்வ நிலையில் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்களாம் ஏன்னா டியூஷன் சென்டர் அது இதுனா பயங்கரமாக படிப்பாங்கல்ல அந்த சூழல்லாம் இல்லாமல் ஒரு சாமானிய தச்சு தொழிலாளியினுடைய ஒரு மகளாக தச்சு தொழில் வந்து நல்ல தொழில் தான் அந்த எளிய பின்னணியிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண்மணி என்ன செய்கிறாங்க ஒரு மாணவி 600க்கு 600 மதிப்பெண் எடுத்து ஒரு சாதனையை புரிகின்றார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை செய்கின்றார்களோ அந்த முயற்சிகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த சாதனையை படைக்கக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம் இன்னும் சில பேருக்கு விளையாட்டு துறையில் பல்வேறு துறைகள் இருக்குல்ல விளையாட்டு துறையில் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் பெரிய சாதனையாக பேசுவாங்க 6 பாலுக்கு 6 6 அடிச்சிட்டாருங்க அப்படின்பாங்க உள்ளூர் ஆட்டங்களில் ருத்ராஜ் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து 6 பாலில் 7 6 அடிச்சிருக்கார் ஒரு 9 பால் போட்டிருக்காங்க அதையும் 6 ஆக்கி 9 பாலுக்கு 1 ரன் இல்லை மொத்தம் 43 ரன் 6 பாலில் வந்து அடித்து இப்போ அதுதான் ட்ரெண்டானே செய்து கிரிக்கெட் உலகத்தில் அதுக்கும் சில உலக மக்கள் இருக்கிறாங்க அவங்க போகிறாங்கல்ல அவங்க அது ஒரு பெரிய சாதனையாக பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையை வந்து பார்க்குறோம் அதை செய்வதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு நீண்ட நெடிய பயிற்சிகளை பல மணி நேரங்களை இழந்தால் தான் அந்த முயற்சிக்கு பின்னால் அந்த சாதனையை வந்து படைக்க முடியும் இன்னும் சில பேரை பார்த்தோம் சொன்னால் நிறைய வகையான விதவிதமான சாதனைகள் செய்வாங்க ஒரே நேரத்தில் 2.5 கிலோ பிரியாணியை சாப்பிட்டு ஒருத்தர் சாதனை பண்ணியிருக்கிறார் ஒரு பிரியாணியை வந்து 7 பேர் 8 பேர் சாப்பிட்லாம் நம்மளாம் ஆர்டர் பண்ணுவோம்ல பிறநாளைக்கு வெளியில் ஆர்டர் பண்ணும்போது எத்தனை கிலோ பிரியாணின்னு கேட்பாங்க எத்தனை ஆளுன்னு கேட்பாங்க அப்போ அந்த பிரியாணி ஆர்டர் கொடுக்குறவர் சொல்வார் 1 கிலோக்கு 7 பேர் சாப்பிட்லாம் அப்போ 2.5 கிலோனா எத்தனை பேர் சாப்பிட்லாம் ஒரு 17-18 பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணியை ஒரே ஆளே சாப்பிட்டு இது ஒரு சாதனை இதை யாரும் முறியடிக்க முடியாதுன்னு அதை செஞ்சு காட்டக்கூடிய நிலையை பார்க்குறோம் சில பேர் பொருளாதாரத்தை ஈட்டுறாங்க அந்த 2.5 கிலோ பிரியாணியை சாப்பிட்றதுக்கு எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருப்பாரு பார்க்க நமக்கு ஒரு தமாசா தெரிஞ்சாலும் கூட இந்த திங்கிற பொட்டில் போய் செத்தவங்களாம் இருக்கிறான் 50 முட்டையை திங்கிறேன்னு சொல்லி ஒருத்தன் போய் 42வது முட்டையை திங்கும்போது மயக்கம் போட்டு கீழே வந்து செத்தே போயிட்டான் அப்போ ஒரு உயிரை பணையம் வைத்து என்ன செஞ்சுருக்காரு 2.5 கிலோ பிரியாணியை தின்னுருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அதே மாதிரி பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியதில் ஒரு மிகப்பெரிய சாதனையை வந்து செய்கிறாங்க என்னன்னாக்கா உலக பணக்காரர் பட்டியலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நொடிக்கு 7.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்காராம் ஒரு நொடிக்கு ஒரு நொடியாக கணக்கு பண்ணால் ஒவ்வொரு நொடிக்கும் 7.5 லட்சம் ரூபா 7.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கார் எவ்வளோ லட்சம் எத்தனை 1 கோடி ரூபாய் ஒரு நாளைக்கு வந்து வருமானம் வரும் 1000கணக்கான கோடி ரூபாய்கள் அவங்க சும்மா உட்காந்த கூட வந்துடும் போல இருக்கு இப்படிப்பட்ட முயற்சிகளை ஏற்கனவே செஞ்சு அந்த சாதனைகளை செய்து வரக்கூடிய காட்சியை பார்க்கணும் இதில் வேற உலகத்தை சுற்றி வரேன்னு சொல்லி பலர் கிளம்புறாங்க ஒருத்தர் சைக்கிள் எடுத்து நான் உலகத்துக்கு போகிறேன் உலகத்தை சுற்றுறேன்ட்டு சைக்கிளே உலகத்தை சுற்றிட்டு வந்துடுறாங்க பறக்கிற பலூனில் உலகம் சுற்றிட்டு வர போகிறேன் ஒரே ஒரு பாய்மரம் ஒரு பலகை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பலகடை ஒரு துடுப்பை வச்சுக்கிட்டு ஒரு பையனே போய் அவனே செஞ்சுருக்கான் உலகத்தை சுற்றி வந்திருக்கிறான் இப்படி பல்வேறு விதங்களில் நான் எப்படியாவது ஒரு சாதனையாளனாக ஆயிடணும் உலகத்தினுடைய வரலாற்று பட்டியலில் என்னுடைய சாதனை பேசப்படணும்
வெற்றியாளர்களுடைய பட்டியல நான் வந்துவிட வேண்டும் என்பதற்காக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இதற்காகவே முயற்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இதை கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்னு சொல்லி ஒருத்தனை செய்கிற அதை பதிவு பண்ணி அதை வந்து ஆவணமாக்கி அவன் வெளியிட்டு கொண்டும் இருக்கின்றான். அப்போ இந்த ஒரு பல அவங்க அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய அந்த ஆற்றலை வைத்து கொண்டு பல்வேறு விதமான முயற்சிகளை செய்து மனித சமுதாயம் சாதனைகளை செய்கின்றார்கள். இது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த முயற்சிகளை குறித்து இஸ்லாம் வந்து என்ன சொல்லுகின்றது? இப்போ நமக்கு அதான சப்ஜெக்ட். அது நமக்கு வந்து ஒரு உதாரணத்துக்கு சில விஷயங்களை வந்து பார்த்தோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவருடைய ஹிஜ்ரத் ஒரு பெண்ணை நோக்கமாக கொண்டு இருந்தால் அவர் அந்த பெண்ணை அடைந்து கொள்வார், இறை திருப்தியை நோக்கமாக கொண்டு இருந்தால் இறை திருப்தியை அவர் அடைந்து கொள்வார். ஹிஜ்ரத் என்று சொன்னால் நாடு தொடர்ந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க, பல தியாகம் செஞ்சு போகிறாங்க. போகிறத முயற்சி பண்ணி போகிறது தானே, சும்மா அந்த ஊர்லேயே உட்காந்துட்டு அந்த சாதனையெல்லாம் பண்ண முடியாதுல்ல, ஊரை விட்டு ஊர் போகணும்ல. இப்படி போகும்போது எதுக்காக நீங்கள் போகிறீங்களோ அதை அடைந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த முயற்சிக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, ஒரு கூலி வழங்குகின்றது, முயற்சியை அக்செப்ட் பண்ணுது அப்படிங்கிறத நம்மால் பார்க்க முடியுது. அதே மாதிரி அல்லாஹ் 29வது அத்தியாயத்துடைய 69வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நம் விஷயத்தில் உழைப்போருக்கு நமது வழிகளை காட்டுவோம். அப்படியே என்னத்தை செஞ்சு என்னத்தை ஆகி என்னத்தை போய் என்னத்தை வந்து இப்படி இல்லாமல் ஒருத்தர் என்ன செய்கிறாரு, ஆர்வமாக போய் உழைக்கிறார். ஏதோ ஒரு விஷயத்தில் உழைக்கிறாருன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்கிறான், நம்முடைய விஷயத்தில் யார் உழைக்கிறாங்களோ அந்த உழைக்கக்கூடியவருக்கு நான் என்ன செய்வேன், வழியை காட்டுவேன் என்று அவருடைய முயற்சிக்கு ஒரு அங்கீகாரத்தை இஸ்லாம் வழங்குகின்ற காட்சியை நாம் பார்க்குறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு அடியான் அல்லாஹுவை நோக்கி நடந்து வந்தான் என்று சொன்னால் அல்லாஹ் அவனை நோக்கி ஓடி வருகின்றான். அப்போ நடந்து வருகின்றதுனா என்ன, அவர் ஒரு முயற்சியை பண்ணுறார் அல்லாஹ் நோக்கி போகிறதுக்கு. அவர் ஒரு சின்ன முயற்சி செஞ்சாலும் கூட அந்த முயற்சியை அல்லாஹ்னு செய்கிறான், ஏற்றுக்கொண்டு அவரை நோக்கி ஓடி வருகின்றான் அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன தெரியுதுனாக்கா, இந்த மாதிரி ஒரு முயற்சியை செய்வதை இஸ்லாம் அங்கீகரிக்கின்றது, வரவேற்கின்றது, ஊக்கப்படுத்துகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நம்ம புரிந்து கொண்டு நம்ம அடுத்த கருத்துக்குள்ளே போயிடலாம். முயற்சி செய்கிறேன் முயற்சி செய்கிறேங்கிற பேரில் வந்து எந்த அளவுக்கு உலக மக்கள் விளங்கி வைத்து கொண்டார்கள் என்று சொன்னால், தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த குழி தரும் அப்படிங்கிறாங்க. தெய்வத்து கடவுளாலே முடியாது என்று சொன்னாலும் கூட நீ முயற்சி செஞ்சால் உனக்கு கூலி கிடைச்சிரும், இதை இஸ்லாம் ஏற்றுக்கலை. அதை தூக்கி என்ன செய்து தூர போடு, நீ எந்த முயற்சி பண்ணாலும் அதை இறைவனுடைய உதவி இல்லைன்னு சொன்னால் அதில் உன்னால் சாதிக்க முடியாது. அப்போ எல்லாருமே எவரெஸ்ட்டில் ஏறிட்டாங்களா, ஏறினவங்க தானே இப்போ உனக்கு தெரியுறாங்க, எல்லாருமே எவரெஸ்ட்டில் ஏறிட்டாங்களா இல்லையே, எல்லாருமே ஒரு நொடிக்கு 7.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடைகிறதுக்கு எவ்வளோ பேர் ஓடி இருப்பான், எவ்வளோ பேர் தோத்துருப்பான், அந்த தோல்விக்கு என்ன காரணம், நீ எவ்வளவு சரியாக உழைத்தாலும் கூட அதில் இறைவனுடைய அருள் இல்லை என்று சொன்னால், திருப்தி இல்லை என்று சொன்னால் உன்னால் என்ன செய்ய முடியாது, அந்த வெற்றியை அடைய முடியாது. அதே சமயத்தில் முயற்சியை இஸ்லாம் என்ன செய்யுது, வரவேற்குது அப்படிங்கிறத நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த முயற்சி என்கின்ற ஒரு விஷயத்தில் உலக மக்கள் எப்படி விளங்கி வைத்திருக்கின்றார்கள், எதை வெற்றி என்று விளங்கி வைத்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து ஒரு முஸ்லீமாக இருந்து நாம் யோசித்தோம் என்று சொன்னால், சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், நாம் யார், நம்முடைய நம்பிக்கை என்ன என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு நம்பிக்கையாளனுடைய பார்வையில் அழிந்து போகக்கூடியது, அற்பமானது. மறு உலக வாழ்க்கை என்பது தான் நிலையானது, சிறந்தது, மேலானது, உயர்ந்தது அப்படிங்கிறத ஒரு இறை நம்பிக்கையாளன் ஆணித்தரமாக நம்ப வேண்டும். அவனுக்கு இஸ்லாம் வந்து சொல்லுகின்றது, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், யாருக்கு மறுமையில் அல்லாஹ் சுவனபதியை வழங்குகின்றானோ அதுதான் அவனுக்கு மகத்தான வெற்றி என்று திருக்குறான் பறைசாட்டுகின்றது. இவர்கள் வெற்றி வெற்றி என்று எதையெல்லாம் வந்து போற்றுகின்றார்களோ அந்த வெற்றியெல்லாம் ஒதுக்கி ஓரமாக வைத்துவிட்டு மறுமையில் மனித சமுதாயம் சிக்கி தடுமாற்றமடைந்து எங்கே நரகத்துக்கு போயிடுவோமோ என்று பயந்து அஞ்சு நடுக்கி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு ஆளை கூப்பிட்டு அல்லாஹ் சொன்னா, நீ பாஸ் ஆகிட்டடா போடா சொர்க்கத்துக்கு அப்படின்னு நல்லா அறிவிப்பான்ல, அதுதான் அவனுக்கு மகத்தான வெற்றியாக ஒரு நம்பிக்கையாளனுக்கு அமையும்
என்ற கருத்துல குர்ஆன்ல பல வசனங்கள் இது தொடர்பாக வரதை நாம பார்க்க முடிகின்றது. அப்ப ஒரு முஸ்லிமாக இருந்து ஒரு நம்பிக்கையாளனாக இருந்து நாம் யோசித்தோம் என்று சொன்னால் நம்முடைய முயற்சி எதை நோக்கி இருக்க வேண்டும்? உலகத்தில் அவங்க ஒரு சாதனைக்காக பல விஷயங்களை செய்கிறாங்கங்க. நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் சுவனத்தை நோக்கிய பயணத்தில் நம்முடைய முயற்சிகள் இருந்தால் அது நமக்கு பயனுள்ளதாக ஆகும். இதே மாதிரியான முயற்சி ஒரு முஸ்லீம் மேற்கொள்கிறார்னு வைங்களேன். உதாரணத்துக்கு யார் யாரோ செஞ்சாங்க, ஒரு முஸ்லீம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம்ல, அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லீம் வந்து முயற்சி செஞ்சுட்டு போகிறார். என்ன செய்கிறாரு, 6 பால்ல 7 சிக்ஸ் அடிச்சுட்டு போய் நிற்கிறார் மறுமையில். இவருக்கு இதை வைத்து கொண்டு சுவனத்தை பெற முடியுமா? உங்களை தான் கேட்குறேன், சாத்தியம் இருக்கா? என்னடா செஞ்ச, யாரா எவ்வளோ காலையும் மாலையும் ட்ரைனிங் எடுத்து கட்ட பாலில் போடுவாங்க, அதை அடிக்கும்போது காலெலாம் அடிபடும் யாரா, அதுக்காக நான் என்ன செஞ்சேன், வேலை வெட்டிக்கெலாம் போகாமல் கிரிக்கெட்டுன்னு இப்போ ராப்பகலாக கிடந்து படாத பாடுபட்டு பயங்கர ட்ரைனிங்லாம் எடுத்தேன், கடைசியில் என்ன பண்ணேன், 6 பால்ல 7 சிக்ஸ் அடித்தேன், எல்லாம் கப்பெலாம் வாங்கியிருக்கேன் பாரியாரா அப்படின்னு காட்டினாக்கா இதை வைத்து கொண்டு அவர் மறுமையில் சூனத்தை அடைய முடியுமா? முடியாது. நீ என்னடா பண்ண, என்ன பண்ணனா, 1 நொடியில் 7.5 லட்சம் ரூபா கிட்டக்கே அவனும் வர முடியல. அவன் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து கஷ்டப்பட்டாலே 500 ரூபா சம்பாதிக்க முடியாத நிலையில் உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. நான் 1 நொடியில் என்ன பண்ணேன், 7.5 லட்சம் ரூபா சம்பாதிச்சேன் என்ற இந்த பொருளாதார கணக்கை வைத்து கொண்டு பொருளாதாரத்தை வைத்து கொண்டு மறுமையில் அவன் ஈடேற்றத்தை பெற முடியுமா, வெற்றி பெற முடியுமா? அதை இறை வழியில் செலவு செய்யிருந்தால் அது வேறு விஷயம், அது பின்னாடி நாம் பார்ப்போம். நீ என்னப்பா பண்ண, பிரியாணி என்ன கட்டு கட்டணும், ஃபுல் கட்டு கட்டணும்ல, வயிறு இவ்வளோ தானே கொடுத்துருக்கையா, இல்லை அந்த வயிற்றுக்குள்ளே எப்படி போட்டு அடைச்சேன் பார்த்தியா, இப்போ லெக் பீஸே ஒரு 25 லெக் பீஸ் போயிருக்கும், அவ்வளோ பிரியாணியை சாப்பிட்டு ஏப்பம் விட்டு அடுத்த போட்டிக்கு தயாராகிற அளவுக்கு என்னுடைய உடம்பை தயார் பண்ணி வச்சுருந்தேன். ஆஹா, நீ தான் நல்லா சாப்பாட்டுற நம்ம கும்பகாரனே, வா உனக்கு சொர்க்கத்தை தரேன்னு போக போகிறாரா? யோசிச்சு பாருங்களேன். அப்போ எவரெஸ்ட் சிகரத்தில் ஏறினாலும் சரி, 600க்கு 600 மதிப்பெண்ணை வாங்கினாலும் சரி, உலகத்தையே சுட்டி வந்தாலும் சரி, இந்த சாதனைகள் எல்லாம் மறுமையில் எனக்கு பயனளிக்குமா? அப்படித்தானே ஒரு முஸ்லீம் அவங்க யோசிக்கிறாங்க. உலகத்தோடு எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறாங்களங்க, அவங்க என்னத்தையோ பண்ணிட்டு போட்டுங்க. ஒரு இறை நம்பிக்கையாளராக இருந்து யோசிப்பதாக இருந்தால், சிந்திப்பதாக இருந்தால், எனக்கு அதுதான் மகத்தான வெற்றின்னு ஆன பின்னாடி இது எனக்கு யூஸ் ஆகுமா? இது குறித்து அல்லாஹ் சொல்கிறான் பாருங்கள், அப்படியே பொருந்தி போகிற மாதிரி இந்த வசனம் இருக்குங்க. 18வது அத்தியாயத்துடைய 103வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், செயல்களில் நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று கேட்பீராக. அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறான், செயல்களில் மனுஷன் பல விதமான செயல்கள் செய்கிறான்ல, இந்த செயல்களிலேயே நஷ்டமடைந்தோரை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா அப்படின்னு நபியை நீ கேளுங்கிறான். அல்லாஹ் கேட்டுட்டு அல்லாவே பதில் சொல்கிறான். 18வது அத்தியாயத்துடைய 104வது வசனத்தில், இந்த உலக வாழ்க்கையில் எங்களின் முயற்சி வீணாகிவிட்டது, ஆனால் அவர்களோ தாங்கள் அழகிய செயல் புரிவதாக நினைக்கின்றனர். இந்த உலக வாழ்க்கையில் தங்களுடைய முயற்சியெல்லாம் வீணான காரியத்தை பண்ணிட்டு அவன் என்ன நினச்சிக்கிறானா, ரொம்ப அழகான காரியத்தை நம்ம செஞ்சுருக்கோம் அப்படின்னு அவன் நினச்சிக்கிறானா? அப்படி தானே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பெரிய சாதனை செய்து விட்டதாக இந்த உலக மக்கள் எதெல்லாம் நினைக்கிறாங்களோ அந்த காரியங்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், வீணான காரியத்தை செஞ்சுருக்கிறாங்க, அதனால் என்ன யூஸு, நீ 2.5 கிலோ பிரியாணி தின்றதுனால என்ன யூஸு, நீ 41 முட்டையை திங்கிறதுனால என்ன யூஸ், உலகத்துக்கு என்னப்பா சொல்ல வர, பலூனில் ஏறி சுற்றிட்டு வந்துட்டப்பா அதில் என்ன யூஸு, ஒரு சேருங்கிறது 4 காலில் உட்காரதுக்கு தான் 4 கால் வச்சுருக்கான். ஒருத்தர் என்ன செய்கிறான், மலை உச்சிக்கு கொண்டு போய் 2 காலில் அப்படி சாஞ்சிக்கிட்டு நிற்கிறாங்க, பார்த்த நமக்கே கை காலெலாம் நடுங்குது, நீ 2 காலில் அப்படி சாஞ்சிக்கிட்டு நின்ட்டப்பா இப்போ அதனால் என்னங்கிறேன், யாருக்கு யூஸு? அப்போ பயனே இல்லாத, யூஸே இல்லாத ஒரு காரியத்தை பெரிய சாதனை என்று அவன் என்ன செய்கிறான், செய்து கொண்டு நிகழ்கின்ற காட்சியை பார்க்குறோம். அல்லாஹ் இது குறித்து சொல்கிறான், இந்த செயல்கள் எல்லாம் நஷ்டமடைந்தவர்களுக்கு உரியது என்று ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டக்கூடிய காட்சியை நாம் பார்க்குறோம். அப்போ என்ன மாதிரியான செயல்களை செய்யணும், எது ஒரு முஸ்லீமுக்கு பயனளிக்கக்கூடியதாக, ஒரு நம்பிக்கையாளனுக்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் என்று நான் பார்த்தோம் என்று சொன்னால், அல்லாஹ் நபி தோழர்களை பொருந்தி கொண்டதாக அல்லாஹ் திருக்குறானில் வந்து சொல்லி காட்டான். சும்மா பொருந்திக்கலை, அவங்க செய்த செயல்களை நீங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னால், அபு ஹுரைரா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கின்றார்கள். என்ன சாதனை,
அல்லாஹ்வுடைய தூதருடைய ஹதீஸ்களை 2000க்கு மேற்பட்ட ஹதீஸை மனப்பாடம் பண்ணாங்க. எவ்வளவு பெரிய சாதனை. இந்த சாதனைக்கு அவர்கள் கொடுத்த விலை என்ன தெரியுமா? இதை கேட்டாலே ரத்த கண்ணீர் வந்துருங்க. பசி பட்டன அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் எல்லாம் வியாபாரத்தை நோக்கி போவாங்க, தொழிலை நோக்கி செல்லுவார்கள். காலையில் எந்திரிச்சோன்னா நம்ம நீங்கள் எங்கே போகிறீங்க, நான் எங்கெங்கே போகிறோம், கடை வேலை வெட்டி பொருளாதாரம் சம்பாத்தியம் இதை நோக்கி தானே உலகமே ஓடிக்கிட்டு இருக்கு. அப்பவும் அப்படி தான் ஓடிக்கொண்டிருந்தது. அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருப்பேன், அவங்க எங்கெல்லாம் செல்லுகின்றார்களோ அவர்கள் பின்னாலேயே நான் செல்வேன், அவர்கள் சொல்லுகின்றதை நான் மனப்பாடம் செய்து கொள்வேன். மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கின்றதை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்காக துவா செய்த பின்னால் உள்ளத்தில் இன்னும் என்ன செய்து ஆழமாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பதிய ஆரம்பிக்குது. இப்படியே கேட்டு 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 ஏதோ உயிர் வாழ்ந்தால் போதும் சொல்லி, போதுமான ஆடை இல்லை, போதுமான உணவு இல்லை, தங்குற இடம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பள்ளி வாசலிலே ஓரமாக படுத்துக்கொண்டு உயிரை மட்டும் காப்பாற்றிக்கிறாங்க, அவ்வளோதான். 2000க்கு மேற்பட்ட ஹதீஸ்களை மனப்படம் பண்ணி அறிவிக்கிறாங்க. இன்றைக்கி அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை அவருடைய நடைமுறைகளை தெரிந்து கொள்வதற்காக 4 பக்கத்தை ஹதீஸில் திருப்பணம் சொன்னதில் ஒரு ஹதீஸாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா உடைய ஹதீஸ் வருகின்றது என்று சொன்னால், அப்படி ஒரு அளப்பெரிய தியாகத்தை செய்து அவர்கள் இந்த சாதனை படைத்திருக்கின்றார்கள். இப்போ இது என்னாகும் மறுமையில்? இந்த சாதனை பண்ணியிருக்காங்களா, இது மறுமையில் யூஸ் ஆகுமா? அல்லாஹ்வுடைய திருமுகத்திற்காக அவர்கள் இந்த காரியத்தை செய்திருப்பார்கள் என்று சொன்னால் மகத்தான பரிசை ரப்புல் ஆலமீன் இதற்கு அல்லாஹ் வழங்குவான். அது மாதிரி பார்க்குறோம், ஜாபிர் அல்லாஹ் தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்லீமில் 3856 ஹதீஸாக இந்த ஹதீஸ் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு நபி தோழர் வராங்க, போர் நடந்துக்கிட்டு இருக்குங்க, போர் வந்து ஸ்டார்ட் ஆகி போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நபி தோழர் வந்து ரசூலாட்ட கேட்குறாங்க, இந்த போர்க்களத்தில் நான் இறங்கி மௌத்தா போயிட்டா நான் எங்கே இருப்பேன் கேள்வி. அதுக்கு ரசூலா பதில் சொல்கிறாங்க, நீ சுவனத்தில் இருப்ப. அவர் கையில் என்ன செய்கிறாருன்னா கொஞ்சம் பேரிச்சம்பழத்தை வச்சு சாப்பிட்டுட்டுருக்கிறாரு. அந்த பேரிச்சம்பழத்தை கூட சாப்பிட்ற நேரம் கூட எனக்கு சுவனத்துக்கு போகிறதுக்கு அது டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது. தூக்கி எரிஞ்சிட்டு என்ன செய்கிறாருன்னா இந்த போர்க்களத்துக்கு போய் மரணத்தை அடைகின்றார். அல்லாஹுடைய தூதர் எதை சொன்னார்களோ அதை அவர் பெற்றுக்கொண்டார். முயற்சி கேட்டுக்கிட்டே யோசிச்சு பார்க்கலாம், அந்த போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் அதெல்லாம் இல்லை, உடனே அதை நோக்கி ஒரு பயணம். அதே மாதிரி பார்க்குறோம், குர்ஆனில் ஒரு அத்தியாயம் ஒரு வசனம் இறக்கப்படுகின்றது, 3வது அத்தியாயத்துடைய 92வது வசனம், நீங்கள் விரும்புகின்ற செல்வத்திலிருந்து செலவிடாத வரை நன்மையை அடைந்து கொள்ளவே மாட்டீர்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த வசனம் குர்ஆனில் இருக்குது, கியாமத்து நாள் வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த வசனம் இறக்கி அருள பட்டுச்சு. பட்ட உடனே அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒரு நபி தோழர், அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வசனத்துக்கு உடனே உயிரோட்டத்தை அளிக்கின்றார்கள். எனக்கு ரொம்ப விருப்பமானது மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு அருகிலே இருக்கக்கூடிய நல்ல விலை மதிப்புள்ள அந்த பைருகா தோட்டத்தை உடனடியாக அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நான் இதை தானமாக கொடுத்து விடுகின்றேன் என்று அபுதல்ஹா அவர்கள் வந்து சொல்லுகின்ற காட்சியை நாம் பார்க்குறோம். முயற்சி, நீங்கள் விரும்புகின்ற ஒன்றை செலவிடாத வரையில் நன்மை அடைந்து கொள்ள முடியும், நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்கின்ற பேராவல், அதற்கான முயற்சியில் உடனடியாக அபுதல்ஹா இறங்குகின்றார்கள். உடனடியாக அந்த நபி தோழர் போர்க்களத்தில் இறங்குகின்றார்கள். அபு ஹுரைரா அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையவே அர்ப்பணம் செய்கின்றார்கள் என்று சொன்னால், இந்த நிலையில் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கின்றான் என்று வைங்களேன், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அல்லாஹ் கேட்பான், அந்த அடியானை பார்த்தா அல்லாஹ் கேட்பான், என்னப்பா செஞ்ச, யாழ்லா உன்னுடைய திருப்திக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துவிட்டு, மக்கள் எல்லாம் ஒரு பாதையில் போய்கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நான் மார்க்க கல்வியை கற்று அதை பிறருக்கு சொல்லக்கூடியவனாக நான் இருந்தேன். அல்லாஹ் கருணையாளன், அவன் எப்படியாப்பட்ட தீர்ப்பை இவர்களுக்கு வழங்குவான்?
சொர்க்கத்தில் உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் இவர்களுக்கு வழங்க மாட்டானா? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்திற்காக செய்யப்பட்டிருக்குமே ஆனால் மகத்தான வெற்றி பெற்றவர்களாக இவர்கள் ஆகிவிடுவார்கள். ஷஹீதுடைய அந்தஸ்தை அந்த நபித்தோழர் அப்போதே அடைந்து விட்டார். அல்லாஹ்வுடைய பாதையில் செல்வத்தை வாரி வழங்கியதற்காக அல்லாஹ் மறுமையிலே இவர்கள் இஹ்லாஸாக மன தூய்மையாட செய்யும் பட்சத்தில் அல்லாஹ் அதற்கான கூலியை வாரி வழங்கி மகத்தான வெற்றியை இவர்கள் அடைந்து கொள்வார்கள். அதானே, அதான நிலைமை, அதான உண்மையான வெற்றி. இது குறித்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 17வது அத்தியாயத்துடைய 19வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையை விரும்பி அதற்காக முயற்சிப்போரின் முயற்சிக்கு நன்றி செலுத்தப்படும். நீங்கள் நம்பிக்கை கொண்ட நிலையில் மறுமையில் எனக்கு அல்லாஹ் கூலி தர வேண்டும் என்று ஒருத்தர் முயற்சி செய்கிறார்ல, இவங்க தான் இந்த நபித்தோழர்கள் எப்படி முயற்சி செய்தார்களோ அது மாதிரி நீங்கள் முயற்சி செய்வீர்கள் என்று சொன்னால், ஒரு மனிதன் முயற்சி செய்வான் என்று சொன்னால், ஒரு மூமியின் முயற்சி செய்வான் என்று சொன்னால் அந்த முயற்சிக்காக நன்றி செலுத்தப்படும், அதற்கான கூலி வழங்கப்படும் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கின்றான். அல்லாஹ் எதை நமக்கு வாக்களிக்கின்றானோ அதை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்தில் பல்வேறு சாதனைகளை பலதரப்பட்ட மனிதர்கள் செய்தாலும் அந்த முயற்சிகளெல்லாம் இந்த உலகத்தில் போற்றப்பட்டாலும் புகழப்பட்டாலும் பலராலும் பாராட்டப்பட்டாலும் மறுமையில் அது நமக்கு கூலியாக நன்மையாக பரிசாக கிடைக்குமா, ஈடேற்றத்தை பெற்றுத்தருமா என்று ஒரு முஸ்லீமாக இருக்கக்கூடியவன் யோசிக்க வேண்டும். யோசித்து அதற்கு ஏற்ற அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். நாமும் ஒரு வெற்றியாளராக மாற வேண்டும் என்ற சிந்தனையை நாம் ஒவ்வொருவரும் பெற்று அதற்காக செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறத நாம் விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அல்லாஹ் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆற்றலை ரப்பல் ஆலமீன் வழங்கியிருக்கிறான். தனி திறமையோடு நாம் படைக்கப்பட்டிருக்கோம். ஒருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி இன்னொருத்தர்கிட்ட இருக்காது, வேறு விதமான குவாலிட்டி எல்லாம் வந்து கொடுத்துருப்பான். சிலர் பார்த்தீங்கன்னா ஊர்லேருந்து வரும்போது அப்படியே கையில் ஒரு 1000 ரூபா 2000 ரூபா பொருளாதாரத்தோடு வந்திருப்பாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்ணடியில் 10 வீடு வச்சுருப்பாங்க, 5 கடை வச்சுருப்பாங்க. பொருளாதாரம் அப்படி லட்சக்கணக்கில் பெறலக்கூடிய அளவுக்கு நல்ல திறன் படைத்தவர்களாக எதில் இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி வியாபாரம் பண்ணணும், எந்த பொருளை வாங்கணும், எங்கே வாங்கணும், எவ்வளோ கம்மியாக விற்கணும், எந்த நேரத்தில் ரேட்டை கூட்டணும் குறைக்கணும், அதில் அப்படியே பன்முக வல்லுநர்களாக அவர்கள் இருப்பார்கள். அந்த பொருளாதார அந்த திறனை வைத்து கொண்டு அது அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியம். அப்படி வழங்கப்பட்டவர்கள் என்ன யோசிக்கணும், இதை வைத்து கொண்டு நான் எப்படி மறுமையில் வெற்றி பெறுறது? மக்கள்லாம் என்ன சொல்லுவாங்க, சுற்றி இருக்கக்கூடியவங்களாம் சாதிச்சிட்டான்ப்பா, வரும்போது மஞ்சள் பைய தூக்கிட்டு வந்தான், இந்தா வாங்கிட்டான்லப்பா சொந்த வீடு, தலைமைக்கு பக்கத்துலேயே 1.5 கிரவுண்டில் வீடுப்பா, சும்மா அரண்மனை மாதிரி கட்டிட்டான்ல, சும்மா சொல்லக்கூடாது. அவன் கூட வந்தவனுங்களாம் இன்னைக்கு 500 ரூபா சம்பளத்துக்கு வேலை செய்கிறான்ப்பா, பாய் என்ன மாதிரியான ஒரு சாதனையை பண்ணிட்டாரு என்று உலகத்தில் இவன் சொல்கிறான்ல. இந்த சாதனை நமக்கு தேவையில்லை, இது உலகத்தோடு முடிஞ்சு போயிடும். இதை வைத்து கொண்டு நான் மறுமையில் ஈடற்றத்தை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்தால் அதுதான் மகத்தான வெற்றியாக அமையும். சில பேருக்கு எல்லாம் பேச்சாற்றலை வழங்கியிருப்பான், பலருக்கு நல்ல யோசனைகளாக இருக்கும் ஆனால் எடுத்து புரிய வைக்க தெரியாது. அங்கே யோசிப்பாங்க, சிந்திப்பாங்க சிந்திப்பாங்க, அந்த கருத்தை அவங்களுக்கு என்ன சொல்ல வராங்கன்னு கடைசியில் அவர் நினைக்கிறத சொல்ல தெரியாமல் மாற்றி மாற்றி பேசுவாங்க. சில பேர் பேசுனாங்கன்னா மடை திறந்த வெள்ள மாதிரி பேசிக்கிட்டே இருப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருக்க நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாமா, ஒரு மணி நேரம் பேசுனா கூட கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற மாதிரியான ஒரு வசீகரத்தை ஒரு ஆற்றலை அல்லாஹ் கொடுத்துருப்பான். சில பேர் என்ன செய்வான், அந்த பேச்சாற்றலை வச்சு பொய் புரட்டு அவதூறு கண்டதையும் பேசி ஏமாத்துறது, பித்தலாட்டம். இந்த பித்தலாட்டம் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சாற்றல் இருக்கும் அவன்கிட்ட, அந்த மாதிரி வேலையை செய்யாம இந்த பேச்சாற்றலை வைத்து கொண்டு நான் மறுமையில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சா அது மகத்தான வெற்றிக்கு உரியதாக அமையும். அதே மாதிரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும். சிலருக்கு அப்படி குனிஞ்சா நிமிர முடியாது, மெதுவாக தான் ஏறுவாங்க, 4 படியை சேர்த்தேர்னா மூச்சு வாங்கும், அந்த மாதிரி ஒரு பலகீனத்தோடு சில பேர் வந்து அவங்களுடைய பழக்க வழக்கங்களை உடம்பு அப்படி மாறி போயிருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாகவே இருப்பாங்க, அதை விட கேட்கும்போது கூட சொல்லுவாங்க டீரோசெல் பேட்டரி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்காருங்க அப்படிம்பாங்க, டயர்டே ஆக மாட்டாங்க. காலில் எந்திரிச்சாருன்னா நைட்டு வரைக்கும் மனுஷன் பம்பரமாக சுற்றுவார், எனர்ஜியில் லெவல் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். சரி இப்படி இருக்கல என்ன செய்யலாம்,
நல்ல உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த நபராக நாம் இருப்போம் என்று சொன்னால் இந்த ஆரோக்கியத்தை வைத்துக்கொண்டு நாம் என்ன கலப்பணி செய்யலாம்? இவ்வளோ நல்ல காரியங்களை, மார்க்கம் சார்ந்த பணிகளை, நன்மைக்குண்டான வழிவகைகள் செய்யப்படுகின்ற இதில் இணைச்சிக்கிட்டு நாம பாய் வேலையை சொல்லுங்கப்பா, நான் போயிட்டு வரோம் பாய், நீங்க யோசம் பிட் நோட்டீஸ் மட்டும் அடிங்க பாய், நான் பள்ளிவாசல் பள்ளிவாசல் நாம்பே கட்டிட்டு கொடுத்துட்டு வரேன், பேனர் போடுங்க பாய், நாம்பே கட்டிட்டு வரேன், என்ன வேலையை என்ன யூஸ் பண்ணிக்கோங்க பாய். அப்படி களத்தில் வந்து நின்று அல்லாவுக்காக ஒரு பணியை செய்வார் என்று சொன்னால் அந்த திறனுடையவர் மறுமையில் மகத்தான வெற்றிக்குரியவராக மாறிவிடுவார். ஒரு சில பேரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாவே இப்படி பிரித்து வச்சுருக்காங்க பாருங்க, மிகப்பெரிய ஆச்சரியம் தாங்க. ஒரு ஹோட்டல்லையே பாருங்களேன், அந்த தொடக்கிறவர் இருப்பார்ல, தொடக்கிறதை தவிர அவருக்கு எதுவுமே பண்ண தெரியாதுங்க, கல்லால் உட்காந்து காசு வாங்கி போட அவருக்கு தெரிய முடியாது, அவரால் கோடி ரூபா கொடுத்தாலும் அவருக்கு அந்த வேலையை செய்ய தெரியாது, ஒன்லி துணி எடுப்பார், இந்த டேபிளை மட்டும் தொடப்பார், அதுதான் அவருக்கு முடியும். கட்டுப்பட்டு ஒரு சில வேலைகளை செய்கிற மாதிரி அல்லாஹ் சில பேரை வச்சுட்டான், சில பேர் வழி நடத்துகிற மாதிரி உள்ள ஆற்றல் சிலருக்கு இருக்கும். 100 பேரை கொடுத்தீங்கனாலும் 1000 பேருக்கு கொடுத்தாலும் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே எல்லாரும் கோவப்படுறவனையும் சரி, எதிர்த்து பேசுகிறவனையும் சரி, எதிர்கருத்து வைக்கிறவனையும் சரி, எல்லாரையும் அரவணைச்சு அப்படியே வழி நடத்தக்கூடிய திறனை அல்லாஹ் சில பேருக்கு கொடுத்துருப்பான். நமக்கு அந்த திறன் கொடுக்கப்பட்டிருக்கின்றதா? அப்போ நாம் என்ன செய்வோம்? அல்லாஹ் நாடி நமக்கு சில பொறுப்புகள் வருகின்றதுன்னு சொன்னால் நல்லபடியாக வழி நடத்தி இதை கொண்டு நாம் ஒரு நன்மையை மறுமையில் அடைந்து கொள்வோம் அப்படிங்கிறத பயன்படுத்தி கொள்ளலாம். சில பேருக்கு பாருங்கள் நல்ல நல்ல படித்தவங்களாக இருப்பாங்க, நாலேஜ் பர்சனாக இருப்பாங்க, பல பட்டங்களை பெற்றிருப்பார்கள், நல்ல அறிவாற்றல் இருக்குல்ல, வாங்க டியூஷனுக்கு வாங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு நான் சொல்லித்தரேன், நான் தனியாக பாடம் எடுக்கின்றேன் என்று கற்பிக்கக்கூடிய ஆற்றலை அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் அதை பயன்படுத்தி மறுமையில் ஈடற்றத்தை அடைந்து கொள்ளலாம். ஒரு சில பேருக்கு ஆய்வு மட்டும்தான் செய்வாங்க, களப்பணிக்கு போக முடியாது, பொருளாதாரத்தை ஈட்ட முடியாது, சொல்லி கொடுக்க தெரியாது, இப்போ நம்ம சொன்ன பெரிய உடல் ரீதியான ஆரோக்கியங்கள் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, யோசிக்க மட்டும் செய்வாங்க, இந்த வசனம் எப்படி வந்துச்சு, இந்த ஹதீஸ் எப்படி வந்துச்சு, அல்லாஹ் ஏன் இப்படி சொல்கிறான், ஏன் படைச்சான், இப்படியே ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ பார்த்துருக்கீங்களா விஞ்ஞானிகள் பல டைப்பில் இருக்காங்களங்க, ஒரு சில விஞ்ஞானிகள் என்ன செய்வாங்கன்னா உட்கார்ந்து வெறும் ஆய்வு மட்டும்தான், அந்த ஆய்வுகள்லேயே அவங்க பல விஷயங்களை கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஆய்வு செய்யக்கூடிய திறனை தான் அல்லாஹ் கொடுத்துருக்கான், அந்த ஆய்வை நான் கண்டதுக்கும் வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்துவதை விட மறுமையிலனுடைய வெற்றிக்கு இந்த ஆய்வு யூஸ் ஆகுமா, அதை நோக்கி நான் போகிறேன். இப்போ சுருக்கமாக என்ன சொல்ல வரோம்னா அல்லாஹ் நமக்கு எந்த திறனை கொடுத்திருக்கின்றானோ அந்த திறனை வைத்து கொண்டு இந்த உலகத்தில் எதையாவது ஒன்று மக்கள் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு சாதனையை செய்வதை விட மறுமையில் நான் வெற்றி பெறுவதற்குண்டான ஒரு சாதனையாளனாக சுவனத்துக்குரியவனாக நான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு வைராக்கியத்தை ஒரு உணர்வை நாம் வளர்த்து கொண்டு அதை நோக்கிய பயணத்தை அந்த இலக்கை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள வேண்டும், அதுதான் ஒரு மகத்தான வெற்றியாக சிறந்த முயற்சியாக இருக்கும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிரதுவானானே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.